வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா January 27, டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12:30 ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே. ஸோ ஒரு எக்ஸ்பைரி டேன்றனால தான் இந்த 12 PM மார்க்கெட்டே வந்து பார்க்குறோம். இல்லாட்டினா நம்ம எப்போயுமே பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் மார்னிங் மார்க்கெட் தான் வந்து ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸ்பைரி டே அதுவும் இல்லாமல் இது வந்து ஆக்சுவலி மந்த் அண்ட் எக்ஸ்பைரி டே வேறு. ஸோ அதனால் எப்போயுமே மந்த் அண்ட் எக்ஸ்பைரிங்கில் அது முடிய போகிற டைம் கொஞ்சம் நல்ல ஸ்பீடான மொமெண்டம் இருக்கும், மூவ்மெண்ட் இருக்கும்ன்ற காண்டி பார்க்குறோம். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வரும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ஓப்பனிங்கில் ரெட் கலரில் கேண்டில் வந்துட்டே இருந்தது, டக்குன்னு இப்போ க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகுது. அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது, அதாவது மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறக்காண்டி ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு நம்ம இப்போ பை பண்ணலாம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரானு வந்திருக்கு. என்ட்ரி பாயிண்ட் பார்த்திங்கன்னா அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் வருது பாருங்கள், பை அட் 37.162. ஸோ அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். அதே இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா கால் ஆப்ஷன் எடுத்து பை பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் அடுத்த மணி இந்த மணி இந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரேட் பண்ணும்போது உங்களால் நிறையா ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற பாயிண்ட்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ பை கால் வந்திருக்கிறது வந்து 37.162.90 பை பண்ணலான்னு வந்திருக்கு. வந்ததுலேருந்தே நல்ல ஸ்பீடான மொமெண்டம், மார்க்கெட் ஸ்ட்ராங்கான ரைசிங்கில் ஏறிட்டு தான் இருக்குது. ஸோ இதில் டார்கெட்ஸ் அதே மாதிரி இப்போ டார்கெட் ஸ்டாப் லாஸ் இதெல்லாம் வச்சா எங்கே மெயின்டைன் பண்ணலான்ருக்கு. மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன், லாஸை கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி. ஸோ இது என்ட்ரி வந்து 37.162, இங்கேருந்து ஒரு 93 பாயிண்ட்ஸ் மேலே வந்து ஃபர்ஸ்ட் டாரட் இருக்குது, அதாவது 37.255 நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாரட் வந்து இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம கிடச்சிருக்க இந்த என்ட்ரி பாயிண்ட் டார்கெட்டை போய் பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே இப்போ எப்படி நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க. அதுவே மார்க்கெட் ட்ரெண்ட் கேற்ற மாதிரி கேண்டில் கலர் சேஞ்ச் பண்ணிட்டு நமக்கு கால்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12:43 ஆகுது. நமக்கு பை கால் ஜெனரேட் ஆனது ஒரு 13 மினிட்ஸ், அதாவது ஒரு 12 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா தான் நமக்கு லாஸ்ட்டு ஒரு 3 கேண்டில் டக் டக்குன்னு ரைஸ் ஆனது, பையிங் என்ட்ரி பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட் ஆரட் வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. 263 வரைக்கும் மார்க்கெட் ரைசிங் வந்து நடந்திருக்கு. அதனால் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கால்லேருந்து ஒரு 100 பாயிண்ட் மொமெண்டம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட்டில் கிடச்ச ஒரு பைக்கால் வந்து 12:30 அப்புறம் கிடச்ச பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 13 மினிட்ஸ்லேயே வந்து ஃபஸ்ட் ஆரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1 o'clock. 1 o'clock பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டாரட்டும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த சார்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் நல்லாவே சப்போர்ட் பண்ணும். அதாவது இப்போ டக்குன்னு நமக்கு ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா கூட நீங்கள் ஜஸ்ட் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கேண்டில் கலரை வச்சே மார்க்கெட் ட்ரெண்ட் இப்போ என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஒரு ட்ரேடிங் பண்ணலான்னா என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் இதெல்லாம் எங்கே செட் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வர என்ட்ரி பாயிண்ட் அண்ட் டார்கெட்டை பார்த்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த சார்ட் உங்களுக்கு நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணும். சப்போர்ட்டுக்குரிய ஒரு டூலாகவும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த டூல் உங்களுக்கு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.